Hello friends, welcome to our channel Mechanical Motivator. இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியாவோட கிளவர் மூவ் அகைன்ஸ்ட் சைனா பார்ப்போம். எப்படி டிபர்டியும் ஜெர்மனியும் ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்றது இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ ரீசெண்டா இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ரஷ்யா போயிருந்தாரு. அங்க ஷாங்காய் கார்பரேஷன் மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல ரஷ்யா டிப்ளோமேட் ஒருத்தர் கிட்ட என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு டிஃபென்ஸ் மூலமா எந்த ஒரு ஹெல்ப்புமே நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் சார் சொன்னாரு. அதுக்கு வந்து ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்க இந்த ஹெல்ப் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மீட்டிங்ல இருந்த ஒரு சைனா டிப்ளமட் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி சைனா வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, பட் ஆனா இந்தியா தான் அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சாங்க. அதுக்கு ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாருன்னா, எந்த கண்ட்ரியாவது ஒரு போர் அப்படி இல்லைன்னா ஆக்கிரமிப்பு அந்த ஒரு எண்ணத்தோட எங்க நாட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க அகைன்ஸ்டா தான் மூவ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இது கடைசியில பேர் அறிவுல தான் கொண்டு போய் விடும் அப்படின்னு உறக்கமா உறுதியா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்போ, இப்ப ரீசெண்டா அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு 5 யங்ஸ்டர்ஸ் வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா கிட்னாப் பண்ணது அபிஷியலா ரெஜிஸ்டர் ஆகல. இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் வந்து ட்விட் பண்ணது மூலமா அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அந்த குடும்பத்துல இருந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி 5 பேருமே வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து வேட்டையாட போயிருந்தாங்க, திரும்ப வரல அப்படின்ற மாதிரி. சோ அங்க இருக்கல ட்ரைபிள் பீப்புள் தான், சோ உள்ள போயிருப்பாங்க போல இருக்கு. ஒருவேளை அந்த காட்டுல இருந்து அந்த சைனா ஆர்மி வந்து அவங்களை கிட்னாப் பண்ணிருக்கலாம். இப்ப வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது இன்னும் வெளியே வரல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம இந்த படத்துல என்ன பார்ப்போம்னா, இந்த கிரீன் கலர்ல ஒரு லைன் போடுதுல அது வந்து கிரீன் லைன் சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா, ஆக்சுவலா டிபெட் அண்ட் அக்ஷன் சின் பகுதி பக்கத்துல சுஷல்ன்ற ஒரு இடம் இருக்கும். இந்த சுஷலும் இந்த கிரீன் லைனும் ஆல்மோஸ்ட் பக்கத்துல இருக்கும். இது ரெண்டுமே வந்து இந்தியாவோட பார்டருக்குள்ளதான் இருக்கு. இந்த கிரீன் லைனை ஆக்கிரமிப்பு பண்றதுக்காக சைனா வந்து பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது சைனாவோட கனவுன்னு கூட சொல்லலாம். இந்த சுஷல்ன்ற பார்ட் வந்து ஆஸ் வெல் அஸ் இந்த பான்காங் ஜோன் சொல்லுவாங்க, இந்த ரெண்டு இடமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஏன்னா வந்து சைனா வந்து இதை ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாவது படத்துல வந்து சூஷல்ன்ற ஒரு பார்ட் இடம் பார்ப்போம். இந்த இடம் ஆக்சுவலா வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்காக தான் இருக்கும். இது வரைக்குமே இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்ல. ஆனா இப்ப சைனா என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்த வந்து கான்கர் பண்றதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சுஷல்ன்ற இடம் என்னன்னா, ஒருவேளை சுஷல் அண்ட் பாங்காங் ஸோ ஒருவேளை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, சைனாவோட கை வந்து ஓங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம சதர்ன் பார்ட் ஆஃப் பாங்காங் ஸோ வந்து சைனா கிட்ட முழுமையாவே போயிடும். ஒரு 1960 சைனா ரிலீஸ் பண்ண மேப்ல வந்து இந்த கிரீன் லைனை வந்து அவங்களோட ஒரு அங்கமாவே பார்டராகவே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பிரசிடென்ட்ஸ் வந்து சைனால இருக்க நிறைய பிரசிடென்ட்ஸ் வந்து இதுக்காக ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. இப்ப ஜீ ஜின்பிங்கும் என்ன பண்றேன்னா அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா அவங்க எல்லா முயற்சியுமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இந்த வாட்டி அவங்க அட்டம் எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா, டிபெட் பிச்சு பார்க்க போறோம். சோ இந்தியா எப்படி டிபெட்டை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ண போறாங்கன்னு பாப்போம். ஆக்சுவலா வந்து நம்ம இப்ப ரீசெண்டா வந்து நம்ம இந்தியா நிறைய மவுண்டன்ஸ் எல்லாம் கான்கர் பண்ணி இப்ப நம்ம வந்து ஹையஸ்ட் பீக்ல தான் நம்ம இருக்கோம். சோ நம்ம கை மேலோங்கிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து சைனாக்கு அகேன்ஸ்டா பல விதத்துல வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். எப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் பேன் பண்றதாகட்டும், இல்ல இம்போர்ட்டை பேன் பண்றதாகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டை பேன் பண்றதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி சைனாவோட எக்கானமியை டவுன் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எப்படி ஃபாலோ பண்றோமோ இதே மாதிரி மத்த கண்ட்ரீஸும் அவங்களோட ஸ்டைல ஃபாலோ பண்ணி சைனாவை புல் டவுன் தான் பண்ண பாக்குறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சைனா வந்து ஒரு 5 பிளேஸ்ல வந்து நம்ம பார்டர் கிட்ட வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 2 பிளேஸ் தான் திருப்பியும் வந்து பேக் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிளேஸ்ல வந்து லைட்டா பின்வாங்காம நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட 2 ட்ரூப்ஸுமே எக்கச்சக்கமான ட்ரூப்ஸ் வந்து அந்த 2 பிளேஸ்ல வந்து கான்கர் பண்ணி இன்னும் நம்ம பார்டர்க்குள்ள தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க பண்ண எல்லாமே வந்து தோல்வியில தான் முடியுது. இதுவே நம்ம வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப ஆக்சுவலா சைனாவோட ட்ரூப்ஸ் வரதுக்கு முன்னாடியே நம்மளோட ட்ரூப்ஸை வந்து அந்த பார்டர்ல நிறுத்திட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம உளவுத்துறை மூலமா சைனா எப்ப வருவாங்கிற முன்னாடியே அறிஞ்சு அதுக்கு முன்னாடி நம்ம காய் நவுத்தி அவங்களோட ஒரு ஸ்டெப் அதிகமாவே இருக்கும். சோ இதுவே நமக்கு வந்து முதல் வெற்றி தான். சோ அவங்களுக்கு வந்து எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே தோல்விகள் தான் முடியுது. சோ இது வந்து சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். ஆக்சுவலா அமெரிக்காவும் இதான் வெயிட் பண்ணிருக்கு. ஒருவேளை சைனா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பா அமெரிக்கா நம்ம கூட சேர்ந்து சைனாக்கு அகேன்ஸ்ட் தான் கேம் பிளே பண்ணும். சைனாவை பொறுத்த வரைக்குமே ரெண்டே விதம்தாங்க. எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் ஒருவேளை அந்த கண்ட்ரில இருக்க ஹெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்தா, அந்த கண்ட்ரில வந்து ரொம்ப எக்கானமி டவுனா இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியா அந்த கண்ட்ரியை வந்து
இவங்க பக்கம் எடுத்துப்பாங்க. ஒருவேளை அந்த கண்ட்ரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான லோன் டெப்ட் டிராப் நம்ம பார்த்துருப்போம்ல, அது மூலமா வந்து அதிகமா லோன் கொடுத்து அந்த கண்ட்ரியால ரீபே பண்ண முடியாத சுச்சுவேஷன் வர வச்சு அந்த கண்ட்ரிய இவங்க கான்கர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சைனாவோட அல்டிமேட் பிளான். இப்ப பார்டர் இஷ்யூல நடக்கிறது இதே விஷயம்தான். இது மட்டும் இல்லாம சைனாவோட மிகப்பெரிய ட்ரீம் இல்ல ஒரு விஷயம் கூட சொல்லலாம் என்ன, டிபெட்டை வந்து அவங்களோட பார்ட்டா, ஐ மீன் அவங்களோட அவங்க கண்ட்ரியில சேர்க்கறது. பட் ஆனா டிபெட் வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. இப்போ நம்ம தைவான்ல கை வைக்கலாம், தைவான்ல கை வைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான். ஆனா இப்ப நம்ம தைவான்ல கை வைக்காம நம்ம என்ன பண்ண போறோம்னா டிபெட்ல தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். இது வந்து சைனாக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. ஏன் அப்படின்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் டிபெட்டை வந்து ஒரு தனி நாடாவே அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கண்ட்ரியுமே அங்கீகரிக்க கூடாதுன்ற அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப நம்ம டிபெட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா கண்டிப்பா அது சைனாக்கு ஒரு மிகப்பெரிய குறைச்சல கொடுக்கும். இந்தியாலேருந்து மறைமுகமா ஒரு தனி கவர்மெண்ட் வந்து டிபெட்ல இருக்க கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. டிபெட்டோட லீடர்ஸும் நம்மளோட லீடர்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. டிபெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தனி நாடுன்னு அறிவிக்கணும், அதுதான் அவங்களோட டிமாண்டும் கூட. அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலே கண்டிப்பா அது வந்து சைனாக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும். இது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஒரு விஷயம் ஓப்பனா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா எந்த கண்ட்ரியாவது சைனாக்கு அகேன்ஸ்டா நின்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க உங்க பக்கம் தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பனாவே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திபெத் விஷயத்துல வந்து சைனா தலையிட்டாங்கன்னா கண்டிப்பா சைனாக்கு தலைவலி தான். அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் வந்து ஆக்சுவலா இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு மீட் பண்ற மாதிரி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல திபெத்தோட இஷ்யூ கண்டிப்பா ஒரு ஹைலைட் ஆகிற விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஜெர்மனி. சைனா அண்ட் ஜெர்மனி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து எந்த கண்ட்ரியுமே எல்லா கண்ட்ரிஸுமே வந்து சைனாக்கு இன்சா வாங்க, சைனா விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்றப்ப கூட ஜெர்மனி இந்த யூரோப்பியன் யூனியன்ல ஜெர்மனின்றவங்க வந்து சைனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஆனா ஏன் அது சப்போர்ட் பண்றதுக்கு அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ட்ரேடு தாங்க ரீசன். ஆக்சுவலா ஜெர்மனியோட வோல்க்ஸ்வேகன் ஆகட்டும், பிஎம்டபிள்யூ ஆகட்டும், மெர்சிடியஸ் பென்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அதிகமா இம்போர்ட் பண்ற ஒரே கண்ட்ரி சைனா தான். அதனாலதான் அவங்க சைனாவோட க்ளோஸா இருந்தாங்க. பட் ஆனா June 15 அட்டாக் அப்புறம் ஜெர்மனியோட நிலை மாறிடுச்சு. ஜெர்மனி இப்ப வந்து இண்டோ பசிபிக் பாலிசின்ற ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஒரு 40 பக்கத்துக்கு இருக்கும். அதோட சாராம்சம் என்னன்னா அவங்க வந்து இந்தியாவோட டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம குவாட் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, என்னன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, இது நாலுமே பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ். இப்ப ஜெர்மனியோட நிலைப்பாடு என்னன்னா இந்த குவாட் கண்ட்ரிஸ் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே யூரோப்பியன் யூனியன்ல இருந்து குவாட் அமைப்புக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன ஒரே கண்ட்ரி பிரான்ஸ் தான், இப்ப ஜெர்மனி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெர்மனி ரிலீஸ் பண்ற டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த கண்ட்ரியாவது இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரெட் விற்கிற மாதிரியோ இல்ல பார்டர்ஸ் ஆக்குபை பண்ற மாதிரியோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருப்போம் அப்படின்னு ஒரு பாயிண்ட ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப அவங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்தியா கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்தியாவும் ஜெர்மனியும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ள வந்தாங்கன்னா நம்மக்குள்ள ட்ரேட் நடக்கும். இது மூலமா இந்தியாவும் லாபம் சம்பாதிக்கும், ஜெர்மனி லாபம் சம்பாதிக்கும். இப்ப ஜெர்மனியோட பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மார்க்கெட்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஏஞ்சலினா மெர்க்கல்ன்றவங்க கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. முன்ன கம்பேர் பண்றதுக்கு இப்ப எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருக்கு. இது வந்து நமக்கு தான் லாபம். ஸோ அமெரிக்கா என்ன சொல்றோம்னா நேட்டோ அமைப்பு எந்த அளவுக்கு பிரபலமா இருக்கோ, எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்றோம், அதுக்கு ஈக்குவலா குவாட் அமைப்பை நம்ம கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா இந்த உலகத்துல வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும்ன்ற மாதிரி அமெரிக்காவோட வாதம். இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஜெர்மனி ரெண்டு முக்கியமான அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்னன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரியல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷனும், இன்னொன்று வந்து இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். அதாவது ரெண்டு அசோசியேஷனுக்கு வந்து, ஐ மீன் ரெண்டு குரூப்க்கு வந்து ஜெர்மனி சப்போர்ட் பண்றாங்க. இந்த குரூப்ல வந்து ஒரு 28 கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த 28 கண்ட்ரிஸ்ல இந்தியா தான் முக்கியமான கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 28 கண்ட்ரிஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஜெர்மனி ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்கு. என்னன்னா ஒரு 90% வேர்ல்டு ஃபாரின் ட்ரேட் வந்து சி மூலமா தான் கண்டக்ட் பண்றாங்க, அதுவும் முக்கியமா இந்தியன் அண்ட் பசிபிக் ஓஷன் வழியா. ரெண்டாவது 25-30% வேர்ல்டு மேரிடைம் ட்ரேட் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலக்கால தான் கண்டக்ட், ஐ மீன் அது வழியா தான் போகுது. மூணாவது விஷயம் வந்து இந்த சவுத் சைனா சீல ஆல்ரெடி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க குளோபல் ட்ரேட்ல சைனாவோட கேம் வந்து ரொம்பவே ஒஸ்தா இருக்கு. ஸோ அதனால அவங்க சைனாவை டிபெண்ட் பண்ணாம சைனாவை ஓரம் கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இது சைனாக்கு மிகப்பெரிய தலைவலி. நம்மளோட இந்தியாவுக்கு இதுதான் ட்ரம்ப் கார்டு. ஸோ திபெட்
அண்ட் ஜெர்மனி இந்த ரெண்டு ட்ரம்ப் கார்டையும் வச்சு சைனாக்கு நம்ம ஆஃப் பண்றோம். ஐ மீன் அவங்களுக்கு அகேன்ஸ்ட் நம்ம காய் மூவ் பண்றோம். அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து பாய்காட் பண்றோம், நம்ம எல்லாம் ப்ரீவியஸா பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கு ஆக்சுவலி என்னன்னா, சைனாவோட ஆக்டிவிட்டிஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து ஒரு என்ன அச்சுறுத்துற மாதிரி தான் இருக்கு. உதாரணத்துக்கு அவங்களோட மிலிட்ரி அண்ட் எக்கானமியை வச்சு மற்ற கண்ட்ரீஸை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அச்சுறுத்துறாங்க. இதுக்கு அவங்களோட சைனாவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு சொன்னா அவங்க எக்கானமி தான். ஸோ அவங்க எக்கானமியை வச்சு என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஆர்மியை ஸ்ட்ரென்தன் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ் அகேன்ஸ்ட் அவங்க யூஸ் பண்றாங்க. முக்கியமா இப்ப நம்மளோட பார்டர்ல வந்திருக்காங்கல்ல, கேம் விளையாடிட்டு இருக்காங்களா, இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். இந்த கொரோனா டைம்ல கூட அப்ப கூட எல்லா கண்ட்ரீஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த டைம் கூட அவங்க சாரி சைனா வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சர் செக்டர் வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்றது பவர்ஃபுல் ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு சைனாவோட ஒரு 40% ஜிடிபியை வந்து இந்த மேனுஃபேக்சர் செக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சைனாவை வந்து வேர்ல்ட்ஸ் ஃபேக்ட்ரின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டே டு டே ப்ராடக்ட்ஸ் இருக்குமே, அதில் ஒன்று கம்ப்ளீட்டா இல்லை பார்ட்லி கண்டிப்பாக சைனாவோட மேக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எடுத்துக்கிட்டாலே அது சைனா மேக்காக தான் இருக்கும். ஸோ சைனா வந்து எலக்ட்ரானிக் மேக்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்பவும் திறமசாலிகள். அங்கே அங்கே என்ன நிறைய வருது. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய லாபம் ஈட்டுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு போன வருஷம் கம்பேர் பண்ணனா ஒரு $300 பில்லியன் லாபம் சம்பாரிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமாக என்ன காரணம்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், அதேமாதிரி வந்து காஸ்ட் கம்மியாகவும் இருக்கும். ஸோ ரெண்டு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா, எல்லா கண்ட்ரீஸுமே அவங்க கிட்ட தான் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. ஸோ அதுதான் மேனுஃபேக்சர் ஹப்பாகவும் இருக்கு. ஸோ அமெரிக்கா கூட ஒரு 90% மெடிசன்ல வந்து ஒரு 90% ரா மெட்டீரியல் வந்து சைனா கிட்ட தான் வாங்குறாங்க. ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்துக்கலாம், அப்ப கூட பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல எல்லா பார்ட்ஸுமே வந்து சைனால தான் மேக் ஆகுது, மேனுஃபேக்சரிங்கே அங்கதான் இருக்குது, அங்க என்ன எக்ஸ்போர்ட்டும் ஆகுது. ஏன் அப்படின்னா, இப்ப சைனாவை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு கண்ட்ரீஸ் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதோட காஸ்ட் வந்து அதிகமா தான் இருக்கும், கம்பேரிட்டிவ்லி கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அதனாலதான் யாருமே மற்ற கண்ட்ரீஸ் போக மாட்டாங்க. இப்போ அமெரிக்கா அண்ட் சைனா இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து சைனாலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெளியே வர கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, இந்தியா வந்து நம்ம கிராப் பண்ணி நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம அதுக்கு தகுந்தமே காய் மூவ் பண்றோம். ஸோ சைனாவோட ப்ராடக்ட் வந்து சீப்பா இருக்கிறதுனால என்னன்னா ஈஸியாக வாங்குறாங்க. அது சீப்பா இருக்கிறது மட்டும் இல்லை, அதில் ஏகப்பட்ட ரிஸ்க்கும் இருக்கு. உதாரணத்துக்கு சைபர் செக்யூரிட்டி ரீசன்னால நிறைய பேர் அதை வந்து அவாய்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஒருவேளை சைனாவை டிபெண்ட் பண்ணிடலன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம கண்ட்ரியில வரும், அதனால நம்மளோட எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு பிளஸ் பாயிண்ட் தான். ஒருவேளை நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணிடலாம, எல்லாமே நம்மளே ஓனா மேக் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளோட எக்கானமி வந்து வேற லெவலுக்கு போகும். இப்போ இந்த 5G பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ 5G வந்து கொடுக்கறது வந்து சைனா தான் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. இந்த ஹவாய் அண்ட் JTE அந்த கம்பெனி மூலமா அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. பட் ஆனால் அதில் ஏகப்பட்ட செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து அவங்க வந்து நிறைய மானிட்டர் பண்றான்றதுக்காக நிறைய கண்ட்ரீஸ் அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. முக்கியமா அமெரிக்கா யூகேலாம் அதை பேனே பண்ணிட்டாங்க. மற்ற கண்ட்ரீஸோட ஸ்டேட்டஸும் அதே தான், எங்களுக்கு வேணாம் 5G வந்து சைனா மூலமா எங்களுக்கு வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை சைனாக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு கண்ட்ரி அதை கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா 5G ரேட் வந்து முன்னாடியோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக சைனா வந்து எக்கச்சக்கமான விதத்தில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த ஆப்லாம் பேன் பண்ணியிருக்கோம், இந்த பப்ஜி ஆப்பாக இருக்கும், டிக்டாக்காக இருக்கும், எக்கச்சக்கமான ஆப்பை பேன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் நிறைய ஆப் வந்து இந்தியாவிலே அவைலபிளாக இருக்கு. ஸோ அமெரிக்கா உலகத்திலேயே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மிலிட்ரியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவை தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 2010 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த ஈஸ்ட் ஏஷியாவில் நடக்குது. இதனால சைனா வந்து அவங்களோட ஆர்மியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்த வேர்ல்டை கம்பேர் பண்ணுறப்போ சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் 2% தான் இருக்கும் எங்கள் மிலிட்ரியில். பட் ஆனால் அது 19% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ சைனா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் இன்வெஸ்டிங் ஆன் மிலிட்ரி அண்ட் ஆர்மி. ஸோ இப்போ அதுக்கப்புறம் இவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சனால இப்போ இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நார்த் கொரியா, சவுத் கொரியா இவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா மிலிட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சைனாவை வந்து பேன் பண்ணவே முடியாது. சைனாவை பிளான் பண்ணி நம்ம டே டு டே லைஃபை மூவ் பண்ண முடியும்னா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். பட் ஆனால் எப்போ அது பாசிபிள் ஆகும்னா, எப்போ மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு சைனாவோட உதவி தேவையில்லையோ அப்போ தான் அது பாசிபிள் ஆகும். பட் ஆனால் அது அப்படி ஆகணும்னா நம்ம ஏகப்பட்ட
சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பிரைஸ் ரைஸ் ஆகும், நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நார்மலா கொடுத்து வாங்குறதோட அதிகமான காஸ்ட்ல தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இனிஷியல் டைம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் ஆனா ஒன்ஸ் நம்ம அதை கஷ்டத்தை தாண்டிட்டோம்னா கண்டிப்பா அதை வந்து என்ன சொல்றது, ஒரு மைல் ஸ்டோனாகவும் இருக்கும், ஒரு ஹிஸ்டரி கிரியேட் கூட பண்ணும். இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து சைனா விட்டு வெளியே வராங்களா, இந்த வெளியே வர கம்பெனிஸ்ல எந்த நாட்டுக்கு போறாங்கன்னா இந்தியா, வியட்நாம், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், மெக்சிகோ, இந்த கண்ட்ரிஸ் தான் போறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த கம்பெனிஸ்ல இருக்க எக்கானமி ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இனி வர காலங்கள்ல சைனாக்கு வந்து எல்லா கண்ட்ரிஸும் அவங்க அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து குடைச்சல் தான் கொடுப்பாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல ஓரளவுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நான் வேற ஏதாவது வீடியோல பேசணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர் அண்ட் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். Thanks for watching this video. Have a great day.